ப்ரோ? படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. எப்படி போச்சு படம்? இது ஃபோர்த்து பார்ட்டுன்றது வந்து தேர்ட் பார்ட் வரையும் பார்க்காதவங்க வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது. மொத்த பார்ட்டும் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். மூணு மணி நேரம் படம் போகுது, ஒரு நல்ல ஒரு இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ளே எங்கன்னா ஒரு இடத்துல லேக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு படம். அவரோட ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கிளைமேக்ஸ் கரெக்டான கிளைமேக்ஸ், இந்த படத்துக்கு இந்த மாதிரி கிளைமேக்ஸ் தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. என்ன ஒன்று கிளைமேக்ஸில் செத்துற மாதிரி காட்டுறாங்க, செத்துறார் தான் அந்த சீனை பார்க்கணும். ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். பார்ட் ஃபைவ் வரணும்னு நினைக்கிறேன், நினச்சேன், பார்த்தா அவர் செத்துட்டார். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. படத்தில் என்ன விஷயம் இருக்கும்? ஃபைட் சீன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஆக்ஷன் கோஸ் தான் அந்த படம் பார்க்கணும். அவர் எப்படி நடிச்சிருந்தார்? அவர் எல்லா படத்துலையும், இப்போ எல்லா படத்துலையும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் சூப்பராக இருக்கு, ஆக்ஷன்லாம் நல்லா நடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ தரமே, அங்கே கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, அதெல்லாம் குறைய சொல்ல முடியல. படம் கரெக்டாக முடிச்சிருக்காங்க அவ்வளோ. இதுக்கு மேலே ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கவே முடியாது ஜான்விக்கு. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டை வந்து பார்க்குறேன், எந்த அளவுக்கு அப்படியே ஃபுல் கண்டினியூஷன் ப்ரோ. அங்கே எங்கே விட்டாங்களோ அங்கே தான் தொடங்குறாங்க, வேறு எங்கேயுமே லேக்கே கிடையாது. அப்படியே கதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அதெல்லாம் பஞ்சமே இல்லை ப்ரோ, பக்காவாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் சீன் வந்து கொஞ்சம் சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகும், ஆனால் போக 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 அந்த படத்துக்கு உள்ளே போயிடுவீங்க. அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்க முடியாத அளவில் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு. அது எதிர்பார்க்கல, அது ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கர ட்விஸ்ட்டு. படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபினிஷிங் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக கூப்பிட்டு போவாங்க, ஃபினிஷிங் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இருந்தது படம், சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தை. சூப்பராக தான், ஆஸ் யூஷுவல் அவர் மூணு பாட்டில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது பார்க்கும்போதே நமக்கு நிறைய தெரியுது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ஸ்டண்ட்டெல்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. சொன்ன மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் லாஸ்ட்டில் அந்த நேம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நேரம் போகாமல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருந்தது. இதில் வில்லனோட ரோல் ரொம்ப எப்பயும் போல் அவர் சுற்றி கொல்ல வரவங்க மாதிரி தான், ரொம்ப ஹையாக தான் இருந்தது எல்லாமே. அவர் மூணு பாட்டு பார்த்துட்டு இந்த பாட்டை வந்து பார்க்கணும், எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட பாட்டை பார்த்து எதிர்பார்த்ததை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த படம், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒர்த்து தான், ஒர்த்து வாட்ச் பண்ணலாம். வேற லெவலில் இருந்தது. ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இருக்குது, போஸ்ட் கிரேடிஷன் சீன்லாம் செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள், ஒர்த்து வேறு லெவல் ஒர்த்து ப்ரோ. சரியான ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஃபைட் சீன் மட்டும் வேறு லெவல், ஸ்டண்ட்டுக்கு டீமுக்கு வேறு லெவல். ஸ்டண்ட்டுக்காகவே போய் பார்க்கலாம் படத்தை. ஃபஸ்ட்டு த்ரீ பாட்டு பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல் ப்ரோ. ஒர்த்து, சம ஒர்த்து.